சக்கசுரன் டேல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ரவுண்ட் ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கஸ்டமருக்காக நான் கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸு. கஸ்டமர் நான் கட் பண்ணி வச்சப்போ தான் எனக்கு ஃபோன் போட்டாங்க, இதுக்கு மேட்சாக எனக்கு ஒரு சாரீ இருக்குது, அந்த சாரியோட ப்ளவுஸ் கிளாத்தை கொடுக்குறேன், இதை வச்சு இந்த ப்ளவுஸ்க்கு ஏதாச்சும் டிசைன் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. இந்த பார்டரில் இந்த க்ரீன் சேடை வந்துச்சு, அதனால் இந்த ப்ளவுஸ்க்கு க்ரீன் கலர் சில்க் கட்டன் ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. இதே போல் ஃபஸ்ட்டு லைனிங் கொடுத்து நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சி வச்சுடுங்க. அப்புறம் கேன்வாஸை ரெண்டாக மடித்து போட்டு அடிப்பக்கத்தில் வந்து இதே போல் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணதில் ப்ளவுஸோட அடிப்பக்கத்தை வச்சு இதே போல் நம்ம மார்க் பண்ணிவிட்டு சுற்றியும் ஒரு இன்ச் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மேலே மட்டும் ஒரு அரேஞ்ச் விட்டு கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நெக்கோட ஷேப் மாறாது. இப்படி ப்ளவுஸ் கிளாத்தில் போட்டு நம்ம கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு ஃப்ரெண்ட் நெக்குக்கும் அதே சேம் டிசைன் கொடுக்கலான் இருக்கேன். ஃப்ரெண்ட் நெக்கையும் நான் தச்சு தான் வச்சுருக்கேன். தச்சு வச்சதை இதே போல் போட்டு சுற்றியும் ஒரு சென்டிமீட்டர் விட்டு இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதையும் நம்ம வந்து ப்ளவுஸோட கிளாத்தில் போட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே அயன் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இப்போ எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒன் ரேஞ்ச் அகலத்தில் க்ரீன் கலர் கிளாத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வச்சு தான் இந்த ப்ளவுஸையே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தேவையான அளவு தச்சு எடுத்துட்டு அப்புறமா ஓரத்தில் ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டு இதே போல் தச்சு எடுத்துக்கலாம். தைக்கும் போது தையில் கொஞ்சம் சின்னதாக வச்சுடுங்க. அப்புறமா லூப் டேர்னர் நீடில் விட்டு இந்த இதை நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். லூப் டேனர் நீடில் வச்சு ரோப் எப்படி திருப்புறதுங்கிற வீடியோ தெளிவாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துடுங்க. அப்புறமா நெக்குக்கு நம்ம அயன் பண்ணி வச்சுருக்க பேட்டர்ன் எடுத்து இப்படி சுற்றியும் ஒரு அரை சென்டிமீட்டர் கிளாத் இதே போல் மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு கேன்வாஸ் மேலேயே நெக் உள் பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத் எப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா ஃப்ரெண்ட் பார்ட்டும் அதே போலவே மொத்தமாக பிங்க் கலர் நூலை வச்சு நம்ம என்ன தைக்கணுமோ அதெல்லாம் நம்ம தைச்சி வச்சுக்கலாம். இப்படி நம்ம தைக்கும் போது நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டியும் நூல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம கேன்வாஸ் வச்சு கேன்வாஸ்க்கு அந்த பக்கம் நம்ம கால் இன்ச்சு பிங்க் கலர் கிளாத் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அதில் மட்டும் தையல் வர்றாப்புல ஜாயின் பண்ணி திருப்பி அமுக்கடி போட்டுட்டு அப்படி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்படி அடுத்த பக்கமும் நம்ம இதே போல் தைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட் பார்ட்டில் நெக் கட் பண்ணும்போது உள்ள கால் இன்ச் பிங்க் கலர் கிளாத் இருக்கிறப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த கால் இன்ச்சில் தான் கழுத்தில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த கால் இன்ச் கேப்பில் நம்ம கரெக்டாக தைச்சிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளெக்ஸபுளாக நமக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறமா பின்பக்கமாக திருப்பி லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நெக்கை சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு அயன் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட் பக்கமும் அதே போலவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா சோல்டர் இதே போல் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிராஸ் பீஸை ஒரு அரை சென்டிமீட்டர் மட்டும் மேலே மடித்து விட்டுட்டு இதே போல் ட்ரையாங்கிளாக தைக்கணும். இந்த ட்ரையாங்கிளோட கேப் வந்து நான் ஒரு ஒன் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ரெண்டு பக்கமும் இதே போல் ஒன் ரேஞ்ச் மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளை இதே போல் ட்ரையாங்கிள் ஷேப்லேயே இந்த ரோப்பு வந்து நம்ம தைச்சி எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது நம்ம தைக்கிறதுக்கு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது கிராஸ் பீஸுங்கிறதுனால நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டாக ஷேப் கொண்டு வரலாம். அப்படி நம்ம ஒரு பக்கம் மட்டும் கரெக்டாக இதே போல் நெக் ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட் நெக்குறையுமே நான் தைச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட் நெக்குறைய நம்ம தைச்சிட்டு ஒரு பக்கம்தான் தைச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் நமக்கு வந்து கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம வந்து லேஸு கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. நான் இந்த சில்வர் கலர் ட்ரையாங்கிள் லேஸையும் அப்புறமா வந்து கோல்டன் கலர் ட்ரையாங்கிள் லேஸையும் எடுத்திருக்கேன். இந்த லேஸு மட்டும் இந்த ட்ரையாங்கிளில் இருக்க கிளாத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். லேஸிலேருந்து பிரித்து எடுத்து இப்படி ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் இதே போல் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கஸ்டமர் கொடுத்துருக்க சாரியில் வந்து ஒரு டாட்
சில்வரும் ஒரு டாட் கோல்டன் கலராக இருந்துச்சு. அதனால் நான் இந்த டிசைனை வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் கஸ்டமர் வேர் பண்ணியிருக்கும் போது இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பக்கம் தைச்சிருக்கோம், அடுத்த பக்கம் இதே போல் தைச்சிட்டு வாங்க. எந்த இடத்துலேருந்து நமக்கு ஃப்ரெண்டில் வெளியே தெரியுமோ அந்த இடம் வந்தோடனே ஒரு பக்கம் தைச்சி வச்சுருக்கோம், ஒரு பக்கம் தைக்கலை. அந்த தைக்காததுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ரையங்கிளை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகத்தை உள்ளே விடணும், அப்போ தான் சிலம்பல் உள்ளே போயிடும். இதே போல் வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு நான் சில்வர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரையங்கிளில். அடுத்த ட்ரையங்கிளில் வந்து நான் கோல்டன் கலர் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சாரியில் கோல்டன் கலரும் சில்வர் கலரும் டாட் வந்துச்சு, அதுக்கு மேட்சாக பாருங்கள். இப்போ கோல்டன் கலர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் தான் அந்த இதுக்குள்ளே போகணும். இது இப்படி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் அந்த டிசைன் வந்து தைச்ச பிறகு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே மாற்றி மாற்றி நெக் ஃபுல்லாகவே அதே போல் கொடுத்து தைச்சிக்கலாம். இந்த நெக் டிசைன் வந்து நம்ம வந்து நெக்கில் எங்கேயும் கட் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணலை, அப்படியே ரவுண்ட் நெக்குங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாக எத்தனை டிசைனாக நெக் வந்தாலும் ரவுண்ட் நெக் மட்டும்தான் நம்ம முதுகில் கரெக்டாக செட் ஆகி ஒரு முதுகுக்கு கரெக்டான அழகு கொடுக்கும். ரவுண்ட் நெக்கும் பேன் நெக் மட்டும்தான். அதனால இந்த நெக் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. டிசைன் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். அந்த நெக் டிசைனுக்கு ஃபுல்லாக ட்ரையாங்கிள் இப்படி கொடுத்த பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் லுக் இருந்துச்சு. கஸ்டமர் ஷார்ட் பப்ஸ்லையும் கேட்டாங்க, அதுக்கேற்றாப்பில் இந்த நெக்குக்கு ஏற்றாப்புல ஸ்லீவையும் டிசைன் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக ஒவ்வொரு ட்ரையங்களையும் ஒரு லாங் பீடும் சுகர் பீடும் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பேர் கண்டினியூவாக எனக்கு லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ போட தூண்டுது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.